கோ ஸ்ருங்கமும் விசேஷமே. கோ பரம புனிதமானதாக இருப்பதால் அதன் உடம்புக்குள்ளிலிருந்து எடுக்கிற கோரோச்சனையும் ஈஸ்வரார்ப்பணம் ஆவதற்கு தக்கதாக இருக்கிறது. நட்ராஜாவாக ஆடும் ஈஸ்வர சந்நிதியில் நந்திகேஸ்வரரே மிருதங்கம் வாசிப்பது பல பேருக்கு தெரிந்த விஷயம். அதைவிடவும் விசேஷமாக ஒன்று, கோ ஸ்ருங்கம் என்கிற மாட்டு கொம்பின் வழியாக பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வதை விசேஷமானதாக சொல்லியிருக்கிறது. ருத்ர சமகங்கள் ஒரு ஆவருத்தி சொல்கிற காலத்துக்கு கோ ஸ்ருங்க துவாரம் வழியாக சிவலிங்கத்துக்கு க்ஷீரோபிஷேகம் பாலபிஷேகம் செய்வது, க்ஷீராபிஷேகம் பாலபிஷேகம் செய்வது மகா புண்ணியம். காளி மாட்டின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பவருக்கு கோ ஸ்ருங்கத்தால் பசும்பால் அபிஷேகம் பொருத்தம்தானே. பெண் பசு பால் என்கிற உணவை நேராக தருகிறது என்றால் காளை மாடுதான் முக்கியமாக உழவில் உழைத்து பயிர் பச்சை மூலம் உணவு தருகிறது. இப்படி மாட்டு ஜாதியே மனுஷ்ய ஜாதியின் வயிற்றுக்கு போடும் பரமோபகாரத்தை பண்ணுவதாக இருக்கிறது. அதனிடம் நாம் அளவில்லாத நன்றியும் பக்தியும் காட்ட வேண்டும். அதற்கு சின்ன ஹானி செய்தாலும் தெய்வாபராதமாக தெய்வ குற்றமாக நினைக்க வேண்டும். கொம்பு வழியாக அபிஷேகம் என்பதோடு பஞ்சகவ்ய வஸ்துக்களான ஐந்துமே சுவாமிக்கு அபிஷேகமாகின்றன.